எவ்வளவு சம்பளமா தருவாங்க? 1000 ரூபாய் தானே ஒரு நாள் சம்பளம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான். என்ன சாமானமா இது? இது அட்டை மறந்து கொடுப்பாங்க ஸ்டேட்ல. இந்த இதை திட்டோலி இதை பூசிக்கிட்டு கையில ஒழிக்க இறங்கணும். பூசுங்க பாப்போம். இல்ல இல்ல, நாங்க பெரிய பெரிய மணக்கடை வச்சிருந்தோம். அங்க ஜப்பனால இருந்து தான் ஐயா அந்த அலுமினிய பாத்திரம் எல்லாம் கொண்டுட்டு வருவாரு. ஒரு லோடி வரும், ஒரு லோடி போகும். எத்தனை மணிக்கு காலம் வேலை ஸ்டார்ட் ஆகும்? வேலை சரியா இப்ப மணி எத்தனைன்னு தெரியல. சரியா 7:20 நாங்க நிக்கணும். அன்னைக்கு மழை தூரனால கொஞ்சம் போயிட்டு பிந்திடுச்சா? அதாவது நோரேலியால இருக்கிற குதிரை திடல் அங்கே இருக்கு. இது வந்து குதிரை பாருங்க, ஒரிஜினல் குதிரை உயர் ஹைட்டை பாருங்க. இதுதான் நோரேலியா டவுன். டவுனில் வந்து நாங்கள் நின்ற ஹோட்டலில் இருந்து இங்கே வழிகிட்டோம். வாழ்க்கையிலே எப்படி ஒரு பழத்தை நான் சாப்பிட்டதில்லை, முதல் தரம் சாப்பிட போகிறேன். எப்பிள் மாதிரி இருக்கேன்னு ஸ்ரீலங்கன் எப்பிள் சொல்லுவாங்களா? இது ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு புது காணொலி. என்னோட சொன்னால் உண்மையில் நாங்கள் நேற்று வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அதாவது நாங்கள் நிற்கிற இடம் சத்தமாக இருக்கு. நாங்கள் நிற்கிற இடம் வந்து இப்போ ஹொட்டகலை என்ற இடத்துல நிற்கிறோம். இது வந்து ஹொட்டகலை சுரங்கம். நாங்கள் ஒரு ரிப்பன் வந்துடும். அது மாதிரி ரிப்பன் இல்லை, என்னோட சொன்னால் இதுக்கு முதல் நான் வந்து வேலை செஞ்ச போஸ்ட்டு ஒரு அலுவலாக வந்திருந்தோம். அப்படியே ஒரு காணொலியை எடுத்துக்கொள்ளும் தான் வந்தோம். இந்த காணொலி வந்து இங்கே இருக்கிற நல்ல ஒரு விஷயங்களை தான் அப்படி போகிற இடத்துல நான் காட்டுவேன். இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் நேற்று வந்ததுலேருந்து நாங்கள் பயணித்தது வந்து ஃபுல்லாக பஸ்ஸில். இன்றைக்கு தான் நமக்கு பைக் கிடச்சிருக்கு. ஸோ பைக்கில் நாங்கள் அங்கே பயணிக்க போகிறோம். இப்படி நல்ல விஷயங்கள் இடங்கள் வந்தால் காட்டுவோம். மறக்காமல் இந்த காணொலிக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஆர்வம் வந்திருக்கார். ஒரு வித்தியாசமான பயணம், அதுவும் பைக்கில் போகிறது நல்லா இருக்குது இந்த இடத்துல. பார்ப்போம், அங்கே போயிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நாங்கள் காட்டுவோம். புது புது இடங்கள், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற இடங்கள், நல்ல பிடிச்ச இடங்களை நிப்பாட்டி இப்படி நான் வீடியோ பதிவு பண்ணுவோம். அதில் இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். அதில் போட் போட்டிருக்காங்க, சென்ட் கிளையர் காட்சிக்கான கூடம்னு சொல்லி. இதில் வந்து மியூசியம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுக்குள்ள நான் நினச்சேன், நான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்குள்ளே போனால் கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இப்போ லொக் பண்ணியிருக்கிறாங்க, அதில் இதில் போயிடாது. இதுவும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். அதில் குட்டி 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 வீடுகள் இருக்குது, நல்லா தெரியுதா? இல்லை, குட்டி குட்டி வீடுகள் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இஞ்சால வந்து பச்சை பசையல்னு இருக்குது, அதில் ஒரு அருவி. எங்கே பார்த்தாலும் அருவி தான் அந்த பச்சை பசையல் மலை. அதில் பார்க்க உண்மையிலே அழகாக இருக்குது. என்ன கோயில் இது வந்து? முருகன் கோயில். என்ன சொல்கிறேன்? எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? ஓ, 60லேருந்து இருக்கிறீங்க. கோயில பூசி ஆகும். காலா பூசம் முடிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமை அதிகமாக நாங்கள் வருவாங்களா? ஸோ நாங்கள் வந்தோம் அப்படி இந்த இடத்துக்கு வர்றதுக்காக இப்போ பார்த்துட்டு போகணுன்ட்ருக்கோம். பாருமா, இதுதான் தலவாக்கலை முருகன் கோயில். அதாவது பூசம் முடிஞ்சுதான். ஓகே, நாங்கள் சாமி கும்பிட்டோம். நீ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். வெளிக்கிட்டு அங்கே வர்ற இடங்களை மட்டும் காட்டக்கூடிய இருக்கும். எத்தனை மணிக்கு காலம் வேலை ஸ்டார்ட் ஆகும்? வேலை சரியா இப்போ மணி எத்தனைன்னு தெரியல. சரியா 7:20 நாங்கள் நிற்கணும். அன்னைக்கு மழை தூரனால கொஞ்சம் போயிட்டு பிந்திடுச்சா? பிந்திடுச்சு. எந்த தோட்டம் நீங்கள் வேலை செய்யறது? நாங்கள் ரட்னகிரி ஃபார்மஸ்டன். இது எத்தனை பேர் வேலை செய்யுங்க? 60-70 பேர்கிட்ட வேலை செய்யறோம். 60-70 பேர்கிட்ட இருக்கிற ஊர் ரட்னகிரி ஃபார்மஸ்டன் தாங்க. இதில் தான் எவ்வளோ சம்பளமாக தருவாங்க? 1000 ரூபாய் தானே ஒரு நாள் சம்பளம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான். அதுக்கு மேலே இல்லை, ஒன்று அதுக்கு மேலே எதுவும் இல்லைங்க. எத்தனை கிலோ பறிக்கணும் நீங்கள்? 20 கிலோ எடுக்கணும். 20 கிலோ பறிக்கணும். அது குறைவாக பறிச்சா? அரை பேர். அரை பேர் என்ன? 500 ரூபாய்க்கு போறீங்க? 500 ரூபா. சரி சரி, உங்களை நேரமாக நினைக்கிறேன். சரியம்மா, சந்தோஷம். கொஞ்சம் வாங்க, முன்னால போய் அதில் செய்கிறாங்க, வேலை செய்வாங்க. ரைட், நாங்கள் பார்ப்போம். ஓகே, நன்றி. வாரம்பா. ஓகேம்மா, வா பாருங்கள். இதில் உங்கள்கிட்ட கொண்டு வந்த உடமைகள் எல்லாம் வச்சுட்டு அவங்க அப்படியே ஏத்தையில் பறிக்க போயிட்டாங்க. அதுவும் வெறும் காலோட, சும்மா இல்லை. அதுவும் இதில் இந்த பறியான பாசி எனக்கே சப்பாத்தோட வேற வழுக்குது.
நம்ம கேட்டோம் வீடியோ எடுக்கட்டும்னு சொல்லி ஓமன் சொன்னாங்க. அப்புறம் அங்கே பாருங்க மலை உச்சிக்கு போகிறாங்க. ஐயோ, படிப்படியாக இந்த பாருங்க படிப்படியாக போட்டிருக்கு, வழுக்கி விழுந்தா அவ்வளோதான். அம்மோ, கன தூரம் போவீங்களாம்மா உங்களுக்கு தானா? இது ஒருக்கா வந்து ஒருக்கா நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு பறிச்சிங்கண்டா, அப்புறம் எவ்வளோ காலம் கழிச்சு பறிப்பீங்க? வாரக்கிழமை ஒரு கிழமை கூட பறிப்பீங்க? ஆமாம், வணக்கம். இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா? அட்டைக்கு மருந்து பூசுறது அப்படி தான் கட்டுறது. அறுபது பேர் மாட்டக்குள்ளே இருக்கிறீங்களா உள்ளுக்கு? எனக்கு அப்படி கலைக்குது, என்னதான் மலை அறிவாங்க ஆயிராங்களா? டெய்லி வந்து வேலை அப்படி கட்டிட்டு பிறகு திரும்ப மருந்து பூசணும். மருந்து என்ன மருந்து பூசுறது பாப்போம். அட்டைக்கு திட்டோலி என்ன சாமானம் இது? இது அட்டை மறந்து கொடுப்பாங்க ஸ்டேட்டில், இந்த இதை திட்டோலி இதை பூசிக்கிட்டு தான் தேயில ஒழிக்க இறங்கணும். பூசுங்க பாப்போம். அப்படி பூசிக்கிறது அது காலுக்கு இந்த பிறகு காட்டி பூசாட்டி எல்லாம் அட்டை கடிச்சு பாருங்க. வேலை செய்யணும், பயங்கரமாக தான் பாம்பு கிடக்கு மான் கிடக்கு. ஆமாம் பாருங்க, பேக் கொழுவுறாங்க. இப்படி தான் கொழுவிட்டு எத்தனை வயசு அம்மாக்கு? வயசு 60 வயசு. எவ்வளோ காலமாக செய்றீங்க தொழில்? எவ்வளோ காலமாக பறிக்கிறீங்க கொழுந்து? அதெல்லாம் 30-35 வருஷம். கை பாப்போம் பாருங்க, அவங்களோட கையெல்லாம் கைப்பாசு வயசுல அந்த கொழுந்து பறிக்கிறது என்னம்மா? இதெல்லாம் டெய்லி ஆவியாங்க தானே? சரி, நீங்கள் ஆயிங்கம்மா. ஓகே, நன்றி நன்றி. அம்மா, இதை தடி என்னதுக்கு அம்மா இதில் வைக்கிறது? மட்டம் பார்க்கறது. எப்படி பார்க்கறது? அப்போ இந்த நீங்கள் போடுவீங்க, இதுக்கு மேலே இருக்க இல்லையோ ஆவிங்க. அதுதான் தடி போடுறது என்ன? சரி சரி, பாருங்க அம்மா ஆஞ்சி போடுறாங்க. இப்படி வேகமாக ஆயிவாங்க பாருங்க எல்லாருமே. சூப்பராக இருக்கலா பாருங்க, எட்டு நின்று அப்படி ஆஞ்சிட்ருக்காங்க. சார், இந்த காட்சி தான் நான் பார்க்கணுன் ஆசைப்பட்டேன். இந்த தேயிலை கொண்டு பறிக்கிற சீன் எத்தனை அட்டை காலில் எரிச்சோ தெரியாது. தான் போயிட்டு அட்டே செக் பண்ணணும் காலில் எறிட்டா இல்லையான்னு. சரியாம்மா, எல்லாருக்கும் வாரம் போயிட்டு. ஓகே, பாய் பாய், போயிட்டு வரோம்மா. நன்றி. ஓகே அண்ணா, போயிட்டு வரோம். உங்களை தான் கண்காணின்னு சொல்கிறது அப்படியா? கண்காணின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து. எங்களுக்கு அந்த இந்த காணொலி எடுக்கிறதுக்கு அனுமதி தந்துருந்தாங்க. உங்க சந்தோஷமாக இருந்துச்சு. அருள் என்ன மாதிரி சீன்? எஸ், நல்லா இருந்துச்சுனே. சூப்பர். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து லிந்துல சோமர் செட் தேயிலை தோட்டம், அந்த இடத்துல தான் நிற்கிறோம். அந்த தேயிலை தோட்ட பகுதியில் இருக்கிற அந்த தேயிலை குழந்தை பறிக்கிறவங்கள தான் நாங்கள் மேலே சந்திச்சு கதைச்சிருந்தோம். தேயிலை குழந்தை எப்படி பறிக்கிறாங்க, அவங்களோட கஷ்டம், அவங்களோட நிலைமையிலங்களை எடுத்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்க மனவரசமாக தான் இருக்குது. அவங்களுக்கான கொடுப்பனவு இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்து இங்கால போய்க்கல நல்ல காணொலிகள், நல்ல இடங்கள், பிளேஸ்கள், நல்ல இடங்கள் பார்க்கக்கூடிய இருந்தால் சந்திப்போம். விருப்பம் தான். ஹாஃப் வந்து 2000, ஃபுல் வந்து 4000 ரூபா. அடிச்சிடாதா? அதே கணக்கா? பெருசாக போயிட்டு தண்ணி எல்லாம் இருக்கு, நம்ம வீடியோலாம் பண்ணி கொடுப்போம். தண்ணி எல்லாம் இருக்கு, ஆர்வம் இருக்கு. எங்கே இருக்கு? அதாவது நோரேலியாவில் இருக்கிற குதிரை திடல் அங்கே இருக்குது. இது வந்து குதிரை பாருங்கள், ஒரிஜினல் குதிரை. இந்த ஹைட்டை பாருங்கள். நாங்கள் இப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகி ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் இப்போ நோரேலியாவில் எந்தெந்த இடம் போகணுமோ அங்கே போக போகிறோம். பிளான் பண்ணிக்கோம், 2 இடம் பார்ப்போம். அதே நேரம் வந்து மஸ்கெலியா பக்கம் போகிறோம், ஒரு இடம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இதுதான் நோரேலியா டவுன். டவுனில் வந்து நாங்கள் நின்ற ஹோட்டலில் இருந்து இங்கே வலிக்கிட்டோம். சூப்பர் இடம் பார்க்கலாம். இங்கால இருக்க தான் விக்டோரியா பார்க். இது விக்டோரியா பார்க் போகலாமா? நாங்கள் இப்போ விக்டோரியா பார்க் போகிற பிளான் இல்லை. வேறு வேறு இடம் தான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டோம். பார்க்கலாம். அதில் குதிரை திரல், அதில் நின்றுச்சு குதிரை ட்ராவல் போகிறதுக்கு போகலாம், குதிரை ரைடு போகலாம்.
ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டைம் தான் மட்டுமட்டும் அதில் நாங்கள் தாண்டி தான் போகிற பிளான் தான் போயிருக்கோம். ஓகே, நாங்கள் தொடர்றோம். கிடப்போம். நாங்கள் வரும் வழியில் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படியே ஒரு மலை, அந்த மலையில் பாருங்கள் மேலே மலை மேலே அப்படியே புகார் வந்து மூடி இருக்குது. நாங்கள் நிற்கிற இடத்துலையும் அந்த புகார் மூடி இருக்குது. அந்த துளி தான் வந்து எங்களுக்கு அந்த இதில் பட்டு ஈரமாக பட்டு கொண்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல், அந்த சின்ன சின்ன துளி வந்து பைக் ஓடிட்டு வரைக்கும் பட்டுட்டு இருந்தது. அப்படி குடிர அந்த புகார் ரங்கி தான் அப்படி வரும். ஆனால் எங்களுக்கு பார்க்க புகார் ரங்கி தான் தெரியாது, தூரம் வந்து பார்த்தா தான் அப்படி அந்த அதே மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும், அந்த முகில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அழகாக இருக்கலா. அப்படி நாங்கள் பயணத்தை தொடர போகிறோம். நாங்கள் ஹட்டன் நோக்கி, ஹட்டனுக்கு அங்கெல்லாம் மஸ்கலியாக போக போகிறோம். போகலாம் வாங்க. வாழ்க்கையிலே எப்படி ஒரு பழத்தை நான் சாப்பிட்றதில்லை, முதல் தரம் சாப்பிட போகிறேன். அண்ணா ஏதோ எல்லாம் சொல்லி வெட்டி தராது. மாங்காய் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குமோ. போதும் மிளகாய் தூளையெல்லாம் வச்சுக்காரு. பட் அது நுரையிலையாக போகிற பாதையில் ரெண்டு ரோடு இருக்கு. ஒன்று வந்து அந்த கொஞ்சம் ஆபத்தான பகுதின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க போட்டெலாம், அதனால் விரைக்கு வந்தோம். என்ன போய்களே ஏற்றம் அந்த பாதை, விரைக்கு ரக்கம் தானே, அப்போ அதில் வந்தும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்றதுனா சரியான ஆபத்தான பாதை தான். மோட்டர் பைக் ரேஸ் அச்சுட்டு கொடுக்கவே தேவையில்லை, பிரேக்கில் மட்டும் காலை வச்சுட்டு வந்தால் காணும். அப்படி ஒரு ரக்கம் மோட்டர் பைக் 55 இழுத்து கொண்டு போகும். அப்படி ஒரு இது கண்ட்ரோல் இல்லாடி ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அப்படி ஒரு இது நிறைய இடங்கள் பார்த்தோம். அந்த சைடில் போட்டிருந்த அந்த இரும்பு கேடெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் பட்டு அது நொறுங்கிப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆபத்தான பகுதியில் சொல்லியிருந்தாங்க பஸ் பக்கத்தால். ஓகே, இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி போட்டு தந்துடுறோம், மாங்காய் மாதிரி தான் விட்டு தந்துட்டு பாரு சாப்பிட போகிறோம். சாப்பிடுவேன் இப்படியே சாப்பிட்றதான் சாப்பிடுவேன். அப்படி மாதிரி நடுவில் இருக்கு சரி. என்ன பழம் இந்த பேருக்கு பியாசன்னு சொல்கிறதா? உப்பு கொஞ்சம் போட்டுங்க, நல்லா இருக்கு. உப்பு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. ஆப்பிள் மாதிரி இருக்கேன்னு ஸ்ரீலங்கன் ஆப்பிள் சொல்லுவாங்களா? ஓ, ஸ்ரீலங்கன் ஆப்பிள் சொல்லுவாங்களா? எங்கேருந்து வருது இந்த பழம் வந்து? நூறிலே காங்கல இங்கே அங்கே மட்டும் தான் இருக்கு, ஒரு இடமும் இல்லையா? அந்த பக்கம் தான் வருஷத்துக்கு 2 மாதம் தான் இருக்கு. வருஷத்துக்கு 2 மாதம் தான் அது போல வரா. ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிளே மாதிரி தான் அந்த இது இருக்கு. அப்படி மாதிரி இருக்கு, கொய்யாக்காய் மாதிரி இருக்கு. வேறு என்ன கரும்பு அந்த கடிக்கேக்க வர்ற அந்த ஃபியல் இங்கேருந்து பார்க்கல, விளாம்பழம் மாதிரி இருக்கு. ம், இங்கேருந்து பார்க்க விளாம்பழம் மாதிரி கிடக்கும். நல்லா கிடையா முதல் முதல் அனுபவம் அப்படி உங்களுக்கு? நல்லா சூப்பர். ம், சூப்பர். ஓகே, புதுசாக இருந்து பழம் அதான் மந்திரத்தில் ரெண்டு பேர் டேஸ்ட் பண்ணி ஒன்று வந்தோம். இப்போ அங்கே போகிறோம், போயிட்டு ஏதாவது சிறப்பாக இருந்தால் காண்பி. அப்படியே நாங்கள் வார வழியில் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி உண்டு, பார்த்துட்டு போகணும்னு வாங்கிட்டோம். அதுக்கு இஞ்சாலே அண்ணாட ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, அதில் ஒரு அவகாடோவா? எஸ், அவகாடோ ஜூஸும் மற்றது இங்கே க்ரீன் ஒரேஞ்சு ஜூஸும் இருக்குது. இதில் அண்ணா ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து கொடுப்பார். இதில் இங்கால வந்து அருவி நல்லா இருக்குல்ல. அதில் பார்த்தீங்கன்னா இங்கால ஊசியிலை காடுகள்னு சொல்லி அந்த உயர்ந்த மரங்கள் வந்து இருக்கிற இடம் தான் இந்த இடம். சரியான உயரமான மரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த இடங்கள்லாம். இதுலாக வரவங்க இதில் ரெண்டு ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க நினைக்கிறேன். வியூ பாருங்கள் நல்லா இருக்குது. சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி தான் மற்றதோட ஒப்படைக்க செய்யும் சின்னன். இதில் வந்து இறங்கி குளிக்கிறவங்க போல இருக்குது, அது சின்ன இடம். அதுலேயே அங்கால பழக்கடையெல்லாம் போட்டு செட்டில் ஆகிட்டாங்க அவங்க. நல்ல விசேஷம் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நாங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டோம், அதான் காட்டுறோம். ஓகே பாருங்கள். ஓகே, நாங்கள் நுவரேலியாக பயணம் போயிருந்தோம். அந்த போன வழியில் இருந்த சுவாரஸ்யமான இடங்களும் பார்க்குறதுக்கு அழகான இடங்களையும் நாங்கள் காட்டக்கூடிய அந்த அதே நேரம் உண்மையில் பயணம் நல்லா இருந்துச்சு. அதுவும் மோட்டர் பைக்கில் வந்து போனால் வேறு லெவல் அனுபவம். இப்படி பஸ்ஸில் போய் அப்படி போகிறத விட தனியாக மோட்டர் பைக்கில் போனால் ஒரு புது அனுபவம் ஒன்று வரும். இப்போ நான் ஆரம்பித்த அதே டனல், அதாவது சுரங்கப்பாதைக்கு அவடத்தில் தான் நான் நின்று குடிக்கிறேன். பாதைன்னு சொன்னால் ரொம்ப அடைஞ்சி போடுது எனக்கு, இன்னும் காது அடைப்படுவடையில. நாங்கள் இப்போ இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்ளுவோம். மறக்காம கூட காணொலிக்கு புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆத்திரம் தாங்க. நாங்கள் இது மாதிரி நல்ல நல்ல காணொலிகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம், பாய் பாய்.